வணக்கம், நான் தீபன் சக்கரவர்த்தி, இது மயிரஸ் கிராஃப்டிங் கிளாத்திங்ஸ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, கோட்டா செக்ஸ்ல இருக்க சுடி மெட்டீரியல்ஸ்ங்க. இதுல வந்து நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி சீக்வன்ஸ் ஒர்க் இருக்கிறது இருக்குங்க, இந்த மாதிரி சீக்வன்ஸ் ஒர்க்குங்க, இந்த மாதிரி த்ரெட் எம்ப்ராய்டரி ஒர்க்கு. ஸோ இது வந்து ஒரு சீக்வன்ஸ் வச்சு எம்ப்ராய்டரி ஒர்க்குங்க. ஸோ இந்த மாதிரி வெரைட்டிஸ்லாம் இருக்குதுங்க. ஸோ இது சீக்வன்ஸ் எம்ப்ராய்டரி டிசைன் எல்லாமே மல்டி கலரில் வந்திருக்கும் உங்களுக்கு. ஸோ இந்த பிளாக்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு த்ரெட் எம்ப்ராய்டரி மட்டும் இருக்குங்க. ஸோ நிறைய வெரைட்டிஸ் இருக்குங்க இந்த சுடி மெட்டீரியலில். நம்ம ஒவ்வொரு வெரைட்டியாக பார்ப்போங்க. ஃபர்ஸ்ட் வந்து சீக்வன்ஸ் வச்சுருக்கிறது பார்ப்போம். ஸோ ஒரு கலர், நல்ல ஒரு ப்ளூஇஷ் கிரீன் கலருங்க. ஸோ இதோட இது பார்த்தீங்கன்னா இது ஒரு டாப்புங்க. டாப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நெக்குக்கு மட்டும் இந்த ஒரு எம்ப்ராய்டரி ஒர்க் வந்திருக்குங்க. ஃபேப்ரிக் பார்த்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா கோட்டா செக்ஸ் ஃபேப்ரிக்ங்க. இதோட துப்பட்டா பார்த்தீங்கன்னா இதே மாதிரி அந்த சீக்வன்ஸ் எல்லாம் வெறும் எம்ப்ராய்டரி ஒர்க் மட்டும் வச்சு உங்களுக்கு வந்து துப்பட்டா வந்துருங்க. இது துப்பட்டாங்க. ஸோ கோட்டா செக்ஸ்லேயே உங்களுக்கு வந்து துப்பட்டா வந்துருது. அதுக்கப்புறம் ஒரு காட்டன் மிக்ஸ் இருக்கக்கூடிய பேண்ட்டுங்க, அதுக்கு மேட்சிங்காக பேண்ட் வந்துருங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கலர்ஸ் நிறைய இருக்குங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு லைட் ப்ளூ கலருங்க, ஒரு லைட் ப்ளூ கலர். அதுக்கப்புறம் இது பார்த்தீங்கன்னா ஒரு இது ஒரு எல்லோ கலருங்க. ஸோ இது ஒரு ஒரு டார்க் ப்ரௌன். எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நெக்கில் மட்டும்தான் அந்த எம்ப்ராய்டரி ஒர்க் இருக்குங்க. பாடி ஃபுல்லாக வந்து உங்களுக்கு வந்து அந்த பேஸ் கலரோட பிளைனாக அந்த கோட்டா செக்ஸ் டிசைன் வந்துருங்க. ஸோ இது துப்பட்டா, இது வந்து பேண்ட்டுங்க. ஸோ இது இந்த மாதிரியான ஒரு டிசைன். இது பாருங்களேன், ஒரு டார்க் பிங்க் கலருங்க, ரொம்பவுமே அட்டகாசமாக இருக்கும் பாருங்களேன். இது டார்க் பிங்க் கலர் பார்த்தீங்கன்னா நெக்கு மட்டும் உங்களுக்கு அந்த டிசைன் வந்துடுது, பாடி ஃபுல்லாக உங்களுக்கு வந்து பிளைனாக வந்துடும். இது வந்து இதோட பேண்ட்டுங்க. இது எம்ப்ராய்டரி ஒர்க் இருக்கக்கூடிய துப்பட்டாங்க. ஸோ நல்லா ஒரு வெயிட்லெஸ்ஸாக இருக்கும், ஒரு லைட் ஃபீல் கொடுக்குங்க இது. ஸோ அடுத்தது என்ன பார்க்கலான்னா, எம்ப்ராய்டரி ஒர்க் இருக்கக்கூடிய சுடி மெட்டீரியல். அதே உங்களுக்கு கோட்டா செக்ஸ் தான் வந்திருக்குங்க. உங்களுக்கு வந்து வெறும் த்ரெட்ல அந்த எம்ப்ராய்டரி ஒர்க் கொடுத்துருப்பாங்க. த்ரெட்ல மட்டும் அந்த கலர்ஃபுல்லான ஒரு எம்ப்ராய்டரி ஒர்க் இருக்கும், பாடி ஃபுல்லாக உங்களுக்கு வந்து பிளைன் வந்துருங்க. ஸோ அந்த எம்ப்ராய்டரி அந்த த்ரெட் கலருக்கு மேட்சிங்காக உங்களுக்கு வந்து ஒரு சில்க் காட்டனில் உங்களுக்கு வந்து பேண்ட் வந்துருங்க. துப்பட்டால அந்த அதே எம்ப்ராய்டரி ஒர்க் அங்கங்கே இருக்குங்க. இதுல நிறைய கலர்ஸ் இருக்கு. இப்ப பிளாக் பார்த்தோம், இப்ப அதுலயே பாருங்க ஒயிட். ஒயிட்னா ஷால் பாத்தீங்கன்னா அதே சில்க் கலர் வராதுங்க, நல்ல கான்ட்ராஸ்டா ரொம்ப எலைட் கலர்ல இருக்குங்க. சோ இது பாருங்க, இது பேண்ட். இந்த த்ரெட் ஒர்க், இந்த செஸ்ட்ல இந்த த்ரெட் ஒர்க் இருக்கு இல்லையா, அதுக்கு மேட்சிங்கா வந்து பேண்ட் வந்துருங்க. இது வந்து துப்பட்டாங்க. சோ அப்பையில பாத்த சீக்வன்ஸ் இந்த பிங்க் காட்ட மறந்துட்டோம். ஸோ இந்த மாதிரி இருக்குங்க. இப்போ எம்ப்ராய்டரி வித் சீக்வன்ஸ் ஒர்க். ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஜிமிக் வச்ச மாதிரிலாம் ஒரு சீக்வன்ஸ் ஒர்க் இருக்குங்க. ஸோ ஃபுல்லாக அந்த எம்ப்ராய்டரி ஒர்க் வந்துருதுங்க. ஸோ செல்ஃபாகவே வந்து ஒரு சில்க் காட்டனில் உங்களுக்கு வந்து பேண்ட் வந்துருதுங்க, அதே எம்ப்ராய்டரி ஒர்க் போட்டு துப்பட்டாங்க. ஸோ இதில் நிறைய கலர்ஸ் இருக்குங்க. இது ஒரு மஸ்டர்ட் கலருங்க, இது ஒரு லைட் ப்ளூ கலர், இது ஒரு பிங்க் கலர், இது ஒரு செர்ரி ரெட்டுங்க. இது அப்பையில் பார்த்தா சீக்வன்ஸ் ஒர்க் இருக்கக்கூடியது. அதிலே சீக்வன்ஸ் ஒர்க்லேயே வந்து ஒரு சாண்டல் கலருங்க. இன்னும் நிறைய வெரைட்டிஸ் இருக்குங்க. இந்த சுடிபெட்டில் நீங்கள் ஹோல்சேலே பார்த்துல ரீட்டெயிலே பார்த்துக்கலாங்க. இந்த சுடிபெட்டிலோட ஹோல்சேல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இந்த கார்னர்லாம் நாங்கள் போட்டிருப்போம், அது வந்து ஹோல்சேல் ப்ரைஸுங்க. ஸோ நீங்கள் ஹோல்சேலே வாங்கிக்கலாம், ரீட்டெயில் வாங்கிக்கலாம். ரீட்டெயில் ப்ரைஸும் நாங்கள் கீழே மென்ஷன் பண்ணியிருப்போங்க. கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி இந்த சுடிபெட்டில் பார்த்தீங்கன்னா ஃபுல் டீடெயில்ஸ் நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாங்க. ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் என்னோட வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்குது, அது நீங்கள் கிளிக் பண்ணுறதுல எங்களோட வாட்ஸ்அப் குரூப்பில் இணைஞ்சிக்கலாங்க. அப்படி இணையிறது மூலிமா நாங்கள் ரெகுலராக வந்து வீடியோ போடுறதுக்கு முன்னாடியே வந்து உங்களுக்கு அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் அப்டேட் பண்ணிடுவோம். நீங்கள் அதில் வந்து எங்களோட கனெக்ஷன்ஸாக ரெகுலராக நீங்கள் பார்த்துக்கலாங்க. ஸோ நன்றி, வணக்கம், அடுத்த வீடியோ சந்திப்போம்.